அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ரேஷன் அட்டை இல்லாதவர்களும் நிவாரணத் தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவித் தொகையாக 6,000 ரூபாய் வழங்குவதற்கான டோக்கன் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில டோக்கன் வழங்கப்படாதவர்கள் ஒரு படிவம் கொடுக்கப்படுகிறது. அந்த படிவத்தை வாங்கி அவர்கள் விண்ணப்பித்து பாதிக்கப்பட்டிருந்தால் நிவாரணத் தொகை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி அதற்கான படிவம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த படிவத்திலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்களின்படி ரேஷன் அட்டை இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. அதாவது இதுல இந்த விண்ணப்பத்தை பொறுத்தவரையில் 11 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இதுல 6வது கேள்வியாக குடும்ப அட்டை எண் இருப்பின் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு குடும்ப அட்டை இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், அதாவது குடும்ப அட்டை இருந்தாலும் இல்லை என்றாலும் விண்ணப்பிக்கலாம் என்று இந்த விண்ணப்பத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்த அந்த விதிகளின்படி அரசு ஊழியராக இருந்தால், வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருந்தால் அவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வீடு, டிவி, வீட்டில் இருக்கக்கூடிய துணிமணி, பாத்திரங்கள் போன்றவை எல்லாம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் நிவாரணம் கோரலாம். வீட்டில எந்த பாதிப்புமே இல்லை, ஆனா வந்து அவர் அரசு ஊழியர், அவர் வந்து வருமான வரி செலுத்தக்கூடியவர் என்று சொன்னால் அவருக்கு நிவாரண உதவித்தொகை கிடைக்காது. ஆனால் ஏழை மக்களாக இருந்தால் அவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்படும் என்பதுதான் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த டோக்கன் வழங்கப்படாத நபர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடையை அணுகி அந்த ஃபார்மை, படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதில் அந்த ரேஷன் அட்டையினுடைய எண், குடும்ப தலைவரின் பெயர், செல்போன் எண், ஆதார் எண், வீட்டு முகவரி போன்ற விவரங்கள் எழுத வேண்டும். மேலும் வங்கி கணக்கு எண், அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட வீட்டின் வகை, அது குடிசை வீடா, நிரந்தர வீடா, அடுக்குமாடி குடியிருப்பா என்ற விவரங்களை எல்லாம் குறிப்பிட வேண்டும். மேலும் வீடு முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா, வீட்டில் என்னென்ன பொருட்கள் பாதிக்கப்பட்டது. சில பேருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்திருக்கும், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்றவை பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த விவரங்களை குறிப்பிட வேண்டும். நான் அரசு ஊழியர் தான், வருமானம் வருகிறது, ஆனால் எங்கள் வீட்டில் 1,00,000 ரூபாய்க்கு மேல் பொருள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை எழுதி கைப்பட இந்த தகவலை நான் உண்மையாகத்தான் குறிப்பிடுகிறேன், இதுல எந்த விதமான ஒளிவு மறைவோ பொய்யோ கிடையாது என்ற விவரத்தை எழுதி கையொப்பம் இட வேண்டும். அப்படி கையொப்பம் இட்டு அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் கொடுத்தால் அதனை அரசு அதிகாரிகள் சரிபார்ப்பார்கள். உங்களுடைய தெருவில் உண்மையிலே தண்ணீர் வந்திருக்கிறதா, உங்கள் வீட்டிற்குள் தண்ணீர் வந்ததா என்ற விவரங்களை எல்லாம் நேரில் வந்து ஆய்வு செய்வார்கள். நீங்கள் குறிப்பிட்ட தகவல் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில், நீங்கள் வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருந்தாலும் அரசு ஊழியராக இருந்தாலும் உங்களுக்கு 6,000 ரூபாய் பணம் கிடைக்கும் என்பதுதான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல். எனவே டோக்கன் வழங்கக்கூடிய பணி என்பது ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில், அந்த டோக்கன் கிடைக்காதவர்களுக்கு விண்ணப்பம் வழங்கக்கூடிய பணியும் விரைவில் நடைபெற இருக்கிறது. தற்போது அதற்கான விண்ணப்பம் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.